அன்னக்கிளி திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் இசையமைப்பாளர் இளையராஜா. முதல் படத்திலிருந்தே இளையராஜா இசையமைத்த முக்காலோசி பாடல்கள் ஹிட் பாடல்களாகவே அமைந்துள்ளன. இளையராஜா இசையமைப்பாளராக இருந்த சமகாலத்தில் அவருக்கு நிகரான இன்னொரு இசையமைப்பாளர் இல்லை என்றே கூறலாம். அப்போதைய தமிழ் சினிமாவில் இளையராஜாவின் பாட்டுக்காக ஓடிய படங்கள் ஏராளம். பல இயக்குநர்கள் இதுகுறித்து கூறும்பொழுது இளையராஜாவின் பிரசாத் ஸ்டுடியோவில் வாய்ப்புக்காக இயக்குநர்கள் வரிசையாக நிற்க வேண்டும், இளையராஜாவிற்கு எந்த இயக்குனரிடம் படம் செய்ய பிடிக்கிறதோ அவர்களை மட்டுமே அழைப்பார் என்று கூறுகின்றனர். ஆனால் பழக்க வழக்கத்திற்காகவே பல பிரபலங்களுக்கு இளையராஜா உதவிகள் செய்துள்ளார். அப்போதைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நடிகராக இருந்தவர் சங்கிலி முருகன். பல படங்களில் சங்கிலி முருகன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இவர் சினிமாவில் இருந்து வருகிறார். இதனால் இளையராஜாவிற்கு சங்கிலி முருகனுக்கும் இடையே நல்ல பழக்கம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் திரைப்படம் தயாரிப்புகளில் இறங்கலாம் என்று முடிவெடுக்கிறார் சங்கிலி முருகன். அந்த படங்களில் இளையராஜா இசையமைத்தால் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என நினைத்தார். எனவே அவரது முதல் படமான கரிமேடு கருவாயன் என்கிற படத்திற்கு இசையமைப்பது குறித்து இளையராஜாவிடம் பேச சென்றார். அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் கதாநாயகன் நடிக்கிறார். இந்த செய்தியை கேட்டதும் இளையராஜாவிற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. ஏனெனில் அப்பொழுது தயாரிப்பாளராக களம் இறங்கிய பலரும் சினிமாவில் தோல்வியை கண்டனர். எனவே தனது நண்பனுக்கு அப்படி நடக்கக்கூடாது என நினைத்த இளையராஜா அந்த படத்துக்கு இளையராஜா காசை வாங்காமல் இசையமைத்து கொடுத்தார். நீ படத்தை முதலில் வெற்றியடைச்சு அதன் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு சங்கிலி முருகன் ராமராஜன் நடிப்பில் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படம் தயாரித்தார். அந்த படத்திற்கும் கூட இளையராஜா காசை வாங்காமல் இசையமைத்து கொடுத்துள்ளார். இந்த விஷயத்தை சங்கிலி முருகன் ஒரு பேட்டியில் கூட தெரிவித்துள்ளார்.